ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருக்கூஸ் கிச்சன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான ரவா ரவாலிட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலான்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ண வச்சுருங்க அதில் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் இதில் வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்திட்டு இது நல்லா வளர்த்திடலாம் நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் நல்லா வறுத்ததும் அது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் அதே நெய்யில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நான் வந்துட்டு ஒன்றரை கப் அளவு ரவை வந்து சேர்த்திருக்கேன் நான் வந்துட்டு அரிசி அளக்குற அந்த கப்பில் தான் சேர்த்துறேன் ஒன்றரை கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் தான் நம்மளுக்கு அளவு இந்த ரவை வந்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நமக்கு அது அடி பிடிச்சிடக்கூடாது கொஞ்ச நேரம் கூட இந்த ரவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆக வேண்டாம் இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனது நம்ம நெய் சேர்த்துறதுனால அந்த நெய்யோட கலர் தான் இது இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் கூட அடி பிடிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும் இப்போ வந்து நம்ம ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு சுகர் வந்து நான் இதில் போடுறேன் மூணு ஏலக்காவும் இதில் சேர்த்திக்கோங்க இது சேர்த்திட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க நம்ம பவுடர் பண்ண சுகர் வந்து ஒரு கப் எடுத்துக்கூடாது நம்ம ஒரு கப்பு சுகர் எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ணணும் வறுத்த கூட இந்த பவுடர் பண்ண சுகர் வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு டைம் தனித்தனியாக எடுத்து தான் மிக்ஸ் பண்ணேன் ஏன்னா இந்த பேனில் எனக்கு ஸ்பேஸ் பத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதனால் டூ டைம்ஸ் தனித்தனியாக எடுத்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணேன் இதே மாதிரி சுகரும் ரவை நல்லா கலந்துருக்கு இது வந்துட்டு நம்ம வேறொரு பேனில் போட்டுட்டு இதில் வந்துட்டு நம்ம நல்லா கையால் வந்து நல்லா உடைச்சி விட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக சுகர் இருக்கும் அது வந்துட்டு கையால் நல்லா நல்லா உடச்சி விட்டுருங்க அப்புறம் வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு அதில் தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம நிறையா வந்துட்டு பால் அப்படியே ஊற்ற வேண்டாம் நான் இதற்கு டோட்டலாகவே ஒரு சின்ன கப்பில் ஒரு கால் கப் அளவு பால் தான் அதில் ஊற்றிருக்கேன் நம்ம வந்து அதில் நிறைய பால் சேர்க்கும்போது கொஞ்சம் கொள குழன்னு ஆயிரும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் வந்துட்டு கையில் தெளிச்சு தெளிச்சு ஊற்றணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எனக்கு இதில் கொஞ்சம் கூட ட்ரையாக இருக்குது அதனால் வந்து நான் கொஞ்சம் கூட பால் வந்து இதில் சேர்த்துறேன் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் வந்து நம்ம நெய் சேர்த்திடலாம் நான் இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி நெய் சேத்துறேன் நீங்கள் ஸ்பூனில் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நமக்கு நெய் சேத்தும் போது அந்த லட்டு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பால் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ரவை வந்துட்டு கரெக்டாக ஆயிருக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரி நீங்கள் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் அதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் பால் வச்சு நம்ம கை வந்து அதில் நினச்சி சின்ன சின்ன பவுல் மாதிரி நல்லா உருட்டி விட்டுருங்க அழுத்தமாக உருட்டிக்கோங்க இதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லா பால்ஸும் பண்ணும்போது நம்ம கை வந்துட்டு கொஞ்சம் பாலில் வந்து நினச்சிக்கோங்க அப்புறம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அந்த பாலில் நல்லா உள்ளே இழுத்துரும் அவ்வளோதான் நம்ம ரவா லெட்டு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஆல் கொடுத்துருங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ